ஐக்கியத்தின் மூலமாக தேவ சமூகம் சகோதரத்துவம் என்ற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். ரோமர் 15:5-7 நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஒரே வாயினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படி கிறிஸ்துவின் மாதிரியின்படி ஏக சிந்தை உள்ளவர்களாக தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளமாட்டேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உலகத்தில் நாம் சிலரை ஏற்றுக்கொள்வோம், சிலரை ஒதுக்கி வைத்து விடுவோம். சிலரோடு அன்பாக இருப்போம், சிலரை பகைத்து விடுவோம். கிறிஸ்துவின் சபையிலே நாம் அனைவரும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்து ஒரே வாயினாலே கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். நாம் எல்லாரையும் ஆண்டவர் ஒரே இரத்தத்தினாலே இந்த பூமியில் தோன்ற பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை கழுவி மீட்டெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு உள்ளே அனுப்பி வைத்திருக்கிறார். நம் எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நமக்கு உள்ளே இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது இயேசுவை நமக்குள்ளே பார்க்க வேண்டும். நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக நாம் பார்க்க வேண்டும். ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது எந்த ஜாதி இவன் என்று பார்க்கக்கூடாது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு வரும்போது அந்த எண்ணங்கள் வீட்டில் இருக்கும்போதும் சரி, இதுக்கு சபைக்கு வரும்போதும் நம்முடைய எண்ணங்கள் அப்படி இருக்க வேண்டும். நாம் வித்தியாசமான ஊர்களிலிருந்து வந்தவர்கள், வித்தியாசமான பின்னணியிலே இருந்து வளர்க்கப்பட்டு வந்தவர்கள், ஆனால் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறபடியினால், இயேசுவின் ஆவி நம்மை நிரப்பியிருக்கிறபடியினாலே இந்த வித்தியாசங்கள் நமக்குள் இல்லாதபடி ஆண்டவர் வாழ நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை தருவாராக. ஒருமனப்பட்டவர்களாக, ஏக சிந்தை உள்ளவர்களாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல அனுபவத்தை தர ஆண்டவர் கிருபை தருவாராக. ரோமர் 14 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் இந்த ரோமர் 14 மூன்று முக்கியமான காரியங்களை பற்றி சொல்லியிருக்கிறது. ரிசீவ் ஒன் அனதர், ஒருவரை ஒருவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சந்தேகப்படுகிறவர்கள், ஐயப்படுகிறவர்கள், சில கேள்விகளை கேட்கிறவர்களை நீங்கள் தள்ளிவிடாதிருங்கள். கிறிஸ்து அவர்களை ஏற்றுக்கொண்டாரே. அடுத்தவனுடைய வேலைக்காரனை பற்றி நீ குறை சொல்லாதே, அது அவனுடைய வேலைக்காரன், நீ குறை சொல்லாதே, ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அவர்களை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். ரெண்டாவது, இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது ரோமர் 14
ஒருவரை ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது பக்தி விருத்தி உண்டாகணும். இருக்கிற சில ஆட்களோடு நீங்கள் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா இருக்கிற பக்தியும் குறைஞ்சி போகும். அப்படித்தான் சில தேவ மனுஷர்களோடு பேசும்போது பக்தி விருத்தி நமக்கு உண்டாகும். உண்மையான ஒரு விசுவாசியும் இன்னொரு விசுவாசியும் பேசும்போது பக்தி விருத்தி உண்டாகும். ஒரு ஊழியரும் இன்னொரு ஊழியரும் பேசும்போது பக்தி விருத்தி உண்டாகணும். நாம் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகத்தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஏன் அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தியிருக்கிறார், சுவிசேஷர்களை ஏற்படுத்தியிருக்கிறார், தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்? நாம் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி, சபையினுடைய பக்தி விருத்தி உண்டாகத்தான் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகையினாலே நாம் ஒருவரை ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்க சபையில் வரணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பேசி, நீங்கள் பேசி ஜெபம் பண்ணுறதில் பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். அடுத்தபடியாக நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல், ரோமர் 15 வாசித்தால் 1 நீங்கள் வாசித்து பாருங்கள், நாம் நமக்கே பிரியமாக உண்டாகலாய் நடவாமல் மற்றவர்களை பிரியப்படுத்த, மற்றவர்களை உற்சாகப்படுத்த அவர்களுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று வேத வசனம் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 12 நாம் வருவோம். ரோமர் 12 சொல்லப்பட்டபடி முதலாவது நாம் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். தேவனோடு கூட நாம் ஐக்கியப்பட்டவர்களாக வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய ஃபவுண்டேஷன். தேவனோடு நாம் நல்ல ஐக்கியமுடையவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரோடும் ஐக்கியமுடையவர்களாக நாம் இருப்போம். சிலுவையை நீங்கள் எடுத்தால் நேராக நிற்கிற ஒரு மரத்தை பார்க்கிறீர்கள், அதற்கு பின்பு குறுக்காக வருகிற ஒரு மரத்தை பார்க்கிறீர்கள். நேராய் இருக்கிற மரம் அது என்ன சொல்லுகிறது? அந்த கட்டை இயேசுவோடு கூட நமக்கு தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை சொல்லுகிறது. இந்த குறுக்கே வருகிற இந்த கட்டை ஒவ்வொரு மனிதர்களோடும் கூட இருக்கிற ஐக்கியத்தை காண்பிக்கிறது. தேவன் நம்மை சிலுவையிலே இயேசுவை அறையும் போது நம்மை தேவனோடு கூட ஐக்கியப்பட இணைத்தார். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாய் இருப்பதற்கும் இணைத்திருக்கிறார். அநேகம் பேர் சொல்லுவார்கள், நான் தேவனோடு ஐக்கியமாயிருக்கிறேன், நல்ல தேவனோடு கூட ஜபிக்கிறேன், மனிதர்களோடு எனக்கு ஐக்கியம் வேண்டாம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களோடு ஐக்கியம் இல்லாவிட்டால் தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அவன் அன்பு கூற முடியும்? காண்கிற மக்களிடத்திலே அன்பு கூற ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டுமானால் உங்கள் சரீரத்தை ஜீவபலியாக கர்த்தருக்கு அர்ப்பணித்து புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும். உங்கள் சரீரத்தின் அவயவங்களிலே பாவங்கள் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்த அவயவங்களை ஆண்டவருக்கு ஒரு பலியாக அர்ப்பணித்து விட வேண்டும். ஜீவ பலியாக இருக்க வேண்டும் இந்த சரீரத்தின் அவயவங்கள். அப்பொழுது தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படுவோம், புத்தி உள்ள ஒரு ஆராதனையை நாம் செய்வோம். ரெண்டாவது, நம்முடைய மனது மறுரூபமாகி இருக்க வேண்டும். நம்முடைய மனதில் நாம் எதை சிந்திக்கிறோமோ அதை நாம் செய்வோம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, அவருடைய பிரியம், அவருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உன் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹலலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது மனம் திரும்புகிறோம். பழைய உலகத்துக்கு நேராக போய்கொண்டிருந்த நாம் முற்றிலும் திரும்பி இயேசுவுக்கு நேராக மனம் திரும்பி அவரை விசுவாசிக்கும் போது நம்முடைய மனதிலே மறுரூபம் வருகிறது. இந்த மனதில் மறுரூபம் வராவிட்டால் பெருமையாக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து போகிறதுனாலே நீங்கள் தேவனை ஆராதிக்கிறதில்லை, தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறதில்லை. தேவனோடு முதலாவது நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும். ஆமென்.
தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கு உங்கள் சரீரத்தின் அவயவங்கள் ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு உங்கள் மனசு மறுரூபமாக்கப்படும்போது தேவனோடு கூட நீங்கள் ஐக்கியப்படுகிறீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் வேதத்திலே அடுத்தபடியாக நாம் எப்படி நாம் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்படுகிற ரோமர் 12 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே அவயவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவாகிய தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். சரீரத்திலே ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு தொழில் இருக்கிறது. ஆனால் சரீர அவயவங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் வெவ்வேறு தொழில் இருக்கிறது. அந்த தொழிலெல்லாம் செய்யும்போது அந்த சரீரம் இணைந்து வளர்ச்சியப்பட்டு ஐக்கியப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே இந்த சரீரத்தின் அவயவங்கள் தனித்தனியாக இருந்தால் சரீரத்துக்கு பிரயோஜனப்படாது. அந்த அவயவங்கள் செத்து போய்விடும். அந்த அவயவங்கள் சரீரத்தோடு இணைந்து அது செய்ய வேண்டிய வேலையை செய்தால் அது சரீரத்துக்கு வளர்ச்சியை உண்டாக்கும். ஆமேன். கை செய்கிற முக்கியமான தொழில் என்ன? கை செய்கிற முக்கியமான தொழில் சாப்பிட்ற தொழில். செய்தா செய்யலையா? நம்ம நாய் மாதிரி சாப்பிட்றதில்லை. நாய் எப்படி சாப்பிடும்? வாயில் நேராக வாயை வச்சு சாப்பிடும். நம்மெல்லாம் எப்படி சாப்பிட்றோம்? கையை வச்சு சாப்பிட்றோம். அப்போ கை தொழிலை செய்து இந்த கை தொழிலை ஒழுங்காக செய்தால் ஒழுங்காக செய்திருக்கு. ஒழுங்காக செய்யலைன்னா தான் சரீரத்தில் வளர்ச்சி வராது. அப்போ கண் என்ன செய்ய தொழிலை செய்து பார்க்கிற தொழிலை செய்து அதை கெடுத்துடக்கூடாது. அந்த தொழில் அது ஒழுங்காக செய் சரியானதை பார்க்கணும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குது. ஆனால் எல்லாமே எதோடு இணைஞ்சிருக்குது? சரீரத்தோடு அது இணைஞ்சிருக்கிறதுனால அது வேலை செய்யுது. கண்ணை தனியாக தோண்டி எடுத்துட்டா அது வேலை செய்யாது. கையை தனியாக வெட்டி எடுத்துட்டா அது வேலை செய்யாது. ஆனால் ஒவ்வொன்றும் சரீரத்தோடு இணைஞ்சிருக்கும்போது அதன் அதன் வேலைகளை ஒழுங்காக செய்யும்போது சரீரத்துக்கும் வளர்ச்சி உண்டாகுது. இந்த சரீர அவயவங்களெல்லாம் நல்ல வேலை செய்யணும்னா தலையில் இருக்கிற மூளையோட நரம்புகளோடு இணைஞ்சிருக்கணும். கிறிஸ்துவோடு நல்லா இணைஞ்சிருந்தோம்னா நம்ம எல்லாரும் தனித்தனி அவயவங்களாக சபையில் இருந்தாலும் நாம் நம்முடைய வேலையை செய்து சபையில் நல்ல ஐக்கியமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். சபையில் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வரங்கள் உண்டு. வரங்கள், வித்தியாசமான வரங்கள் நமக்கு இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான வரங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். எல்லாரும் பிரசங்கம் பண்ண முடியாது. எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எல்லாராலையும் என்ன செய்ய முடியாது? பிரசங்கம் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த வரம் இருக்காது. எல்லாருக்கும் பாட்டு பாடுகிற வரம் இருக்குதா? இல்லை. வரம் இல்லாதவங்கள்லாம் பாட்டை எழுதிட்டு வந்து பாட்டு பாடணுங்கிறாங்க. அவங்கள விட்டால் மக்களுக்கு அது சரியாக போகாது. பாட்டு வரம் இருந்தால் தான் என்ன செய்யணும்? பாடணும். இல்லாட்டா சும்மா உட்காந்துடணும். இல்லாட்டா மற்றவங்கள போட்டு நம்ம அறுத்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் என்ன வரம் இருக்குதோ அது செய்யணும். சில ஆட்களுக்கு உபசரிக்கிற வரம் இருக்கணும். வரம் இருக்கும். அவன் வந்தால் யாராவது வீட்டுக்கு வந்தால் வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா நீங்கள் இருங்க, நான் எதை 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் என்ன செய்திடுறேன், சாப்பாடு செய்திடுறேன், நீங்கள் கொஞ்சம் சுட சுட சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரம் இல்லாதவங்க வாங்க வாங்கன்னு டம்ளர் எடுத்து ஒரு அடி அடிப்பாங்க. அடி அடித்த உடனே தெரியும் இடத்த காலி பண்ணுங்க சீக்கிரம். வந்த உடனே கொஞ்சம் நேரம் பேசி எப்போ போகிறீங்க நீங்கள் கேட்டாலே தெரிஞ்சுப்போம் இவங்களுக்கு என்ன இல்லை, வரம் இல்லை, உபசரிக்கிற வரம் இல்லைன்னு தெரியுது. அப்போ உபசரிக்கிற வரமுடையவர்கள் அந்தந்த வரங்கள் உடைய வித்தியாசமான வரங்கள் உடையவர்கள் அதை செய்யணும். சிலருக்கு ஜெபிக்கிற வரம் இருக்கும். ஜோம் பண்ணுவாங்க, நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் வேதாம கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச நேரம்லாம் போய் ஜோம் பண்ண. அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் சொன்னான், இப்போ நான் உன் கூட வந்து நான் ஜோம் பண்ணணும், நீ எனக்கு கொஞ்சம் படிச்சுத்தான் அப்படி அப்படி சொன்னேன். அப்போ என் கூட வா ஜோம் பண்ணவா அப்படின்னு
ஜெபம் பண்ணுறக்கு கூட்டிகிட்டு ரூமில் போய் உட்காந்து நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி கண்ணு மூடி ஜெபனவுன்னு என் பக்கத்தில் போட்டான். அஞ்சு நிமிஷத்தில் ஆளை காணும் எழுப்பி ஓடிட்டான். அவனுக்கு வரம் இல்லை, அவனுக்கு அதில் உட்காந்து கொஞ்ச நேரம் கூட ஜெபிக்க முடியலை. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் எழுப்பி ஓடிட்டான். அதனால் நமக்கு எந்த வரம் இருக்குதோ அந்த வரங்களை செயல்படுத்தணும். கைபேத்தி ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் வித்தியாசமான வரம் உடையவங்க, எங்கள் வரம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த வரத்தை செயல்படுத்த உதவி செய்யும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். யூஸ்வலாக நம்ம 12 வரங்கள் தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். 12 வரம் மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 27 வரங்களுக்கு மேலாக பைபிளில் சொல்லியிருக்குது. அப்போ அந்த வரங்கள் உதவி செய்கிற வரம் இருக்குது. சில ஆட்களுக்கு எப்பவும் யாருக்காவது உதவி செய்யணும், கஷ்டப்பட்டவங்க ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கிறோம். கொடுக்குற வரம் இருக்கும், தாராளமாய் கொடுப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குற வரம் உங்களுக்கு இருக்குதா? சிலருக்கு கொடுக்குற வரமே இருக்காது. காணிக்கையை தேடனா எங்கேயாவது காசு இருக்குதா, கொஞ்சோண்டு சின்ன காசுகள் இருக்குதா, ஜவுளி கடைக்கு போனால் பெரிய நோட்டு வரும். ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, ஆண்டவர் கொடுக்கறதுக்கு உனக்கு வரங்கள் இல்லைன்னா நீ பதுக்கிடுவா. உன்னுடைய வாழ்க்கையில் தாராளமாக கொடுக்கிற வரம் இருக்கணும், ஆளுகை செய்கிற வரம் வேணும். மற்ற எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஒழுங்காக காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆளுகையின் வரம் இருக்கணும். இப்படி பல வரங்களை பற்றி சொல்லியிருக்கு. தீர்க்க தரிசன வரத்தை பற்றி சொல்லியிருக்குது. இப்படி வரங்கள் உடையவர்கள் என்ன, எப்படிப்பட்ட ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்கணும்னா வெவ்வேறு வரங்கள் உடையவர்கள் அந்தந்த வரங்களில் கிரியை செய்யணும். மாயமற்ற அன்பும் சகோதர சிநேகமும் பட்சமாயிருங்கள். ரோமர் 12:9 வாசிப்போம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு, நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். ஒருவர் மேல் ஒருவர் எப்படி இருங்கள், பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதிலே, கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், முந்திக் கொள்ளணும், கணம் பண்ணணும். ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது தோத்திரம் பண்ணணும். ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது என்ன செய்யணும், தோத்திரம். சர்ச்சுக்குள்ளே எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் முன்னால் போகும்போது வரும்போது தோத்திரம் பிரதர், தோத்திரம், தோத்திரம் சிஸ்டர் அப்படின்ட்டு போனோம். சரியா? ஆத்திரம் ஆத்திரம் எதுவும் வந்துடக்கூடாது, தோத்திரம் வரணும், முந்தணும். ஆண்டவரே கணம் பண்ணுறதுக்கு முந்திக் கொள்ளணும். நான் பாஸ்டர், சீனியர் பாஸ்டர், மற்றவங்க எனக்கு தோத்திரம் போடுறாங்களா நான் பார்த்துக்கிட்டு கூடாது. நீங்கள் தோத்திரம் போடுறதுனால நான் என்ன செய்யணும், தோத்திரம் போடணும். அப்போ அதை ஒருத்தர் ஒருத்தர் முந்திக் கொள்ளுங்கள். நான் மூப்பர் தெரியுமா, இத்தனை வருஷம் சபைக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, இனி எல்லாரும் மதிக்கணும் தெரியுமானோ, உன்னை ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க. உன்னை ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. நீ மதிப்பை தேடி நீ டிமேண்ட் பண்ணிப்பார், ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. மதித்த ஆட்களும் உங்களை மதிக்காமல் போயிடுவாங்க. அதனால் எந்த மூப்பராக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆளானாலும் சரி, நம்ம ஒருத்தர் ஒருத்தர் கணம் பண்ணணும். ஆமே. மனைவிமாரெலாம் புருஷரை என்ன செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம், கணம் பண்ணுங்கள். கிறிஸ்து சபையில், சபையில் இருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்களோ அப்படி புருஷனை கணம் பண்ணுங்கள். புருஷனை கணம் பண்ணுறதுனா அர்த்தம் என்ன, அவர் குறைவில்லாத ஆளாக இருக்க மாட்டார். ரொம்ப குறைவில்லாத, குறைஞ்ச நிறைய குறைவுகள் அவருக்கு இருக்கும். சரியாக பேச மாட்டாங்க, சரியாக குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க. சில நேரம் அவங்க அவங்க வேலையிலே தான் கவனமாக இருப்பாங்க. பிள்ளைகளை பற்றி ரொம்ப கவனம் எடுத்துக்கிட மாட்டாங்க. நீர் பிள்ளைய கவனிக்க மாட்டீர், நீர் ஒன்று செய்ய மாட்டீர், நீர் உண்மை கெட்டினம் பாரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த குறைகளை மத்தியிலையும் அவரை மதிக்கிற அந்த கணம், மற்றவங்க வந்துட்டாங்கன்னா உன் புருஷனை குறை சொல்லாத, பாஸ்டர்கிட்ட போய் உன் புருஷனை என்ன செய்யாத, குறை சொல்லாத. கவுன்சிலிங் சென்டர் எல்லா இடத்துக்கும் நீங்கள் போங்க. கவுன்சிலிங் சென்டருக்கெல்லாம் வர்றது யார், புருஷன்மாராக வர்றாங்க. பெண்கள் இருக்கிறதுனால தான் கவுன்சிலிங் சென்டரே ஆப்ரேட் ஆகுது. கவுன்சிலிங் சென்டருக்கு வந்து என்ன செய்கிறாங்க, கவுன்சிலிங் சென்டரில் அந்த புருஷனை பற்றி அவ்வளவு குறையும் எடுத்து அடித்து, அவர் அப்படி செய்யலை, இப்படி செய்யலை, இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார்னு சொல்லி
அப்படி அவங்களாம் சொன்ன பிறகு உன் புருஷனை கொஞ்சம் கூட்டிட்டு வா, அவர்கிட்ட பேசணும்னா அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அவர் வரமாட்டாருங்க, இல்லை அவரை கொஞ்சம் கூட்டிட்டு வான்னு சொல்லி அவர்கிட்ட பேசி அவரை திருத்த வச்சிட்டா, அவர் திருந்திட்டார்னா இந்த அம்மா திருந்த மாட்டேங்குது. அவர் திருந்திட்டார்னா யார் திருந்த மாட்டேங்கிறா? ஏன்னா இதுவரைக்கும் குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி அவரையே வச்சுருந்த அந்த அம்மாவுக்கு அவர் திருந்தின பிறகு இந்த அம்மாவுக்கு குறை சொல்ல ஆள் இல்லை. இந்த அம்மா குறை தெரிஞ்ச உடனே இந்த அம்மா கூட கொஞ்சம் பிரச்சனை உண்டாக்கிறது. உன் வாழ்க்கையில் அப்படி இராதபடி ஒருத்தர் ஒருத்தர் கணம் பண்ணுங்க. ஆமே, புருஷன்மாருக்கு ரொம்ப முக்கியமானது என்னது தான்? கணம். நம்மளுக்கு கணம் வேணும், மரியாதை வேணும். அவரை தப்பாக அவரையும் அவர் வீட்டை பற்றியும் தப்பாக பேசிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அவர் ஒரு மாதிரி ஆயிடுவார். தயவுசெய்து அந்த மாதிரி பேசாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கணம் பண்ணுங்க ஒருத்தர் ஒருத்தர். அடுத்தது குறைவில் உதவி செய்யுங்கள். என்ன குறைவில் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஒரு அம்மா இருக்குது, சபைக்கு வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் கவனிக்கணும். ஒரே சேலையை கட்டு வராங்கள, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பேகுக்குள்ளே ஒரு நல்ல சேரீ, ஏன்னா 150 சேரீ அங்கே ஏற்கனவே அது சும்மா அங்கே காஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த பீரோக்குள்ளே, அதை வெளியே எடுக்கணும். அதை எடுத்துட்டு வரணும். ரோட்டில் வரும்போது யாருக்காவது கொடுக்கணும். இதை உதவி குறைவில் உதவி செய்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகினால் உங்கள் வாழ்க்கையில் குறைவில் உதவி செய்யணுங்கிற எண்ணம், ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வரணும், சாப்பாடு இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க அவங்கள கவனித்து கொடுக்கறதுக்குரிய ஒரு உள்ளம். குறைவில் உதவி செய்யுங்கள். துன்பப்படுகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இப்போ அப்படி தான் ஐக்கியம் உண்டாக முடியும். உங்களை துன்பப்படுத்துகிறவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. அவங்கள ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணணும். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன், என்னைய பற்றி அரை மணி நேரம் டிவி எடுத்து ஸ்டுடியோவில் உட்கார்ந்து என்னை பற்றி பேசினவன் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணி அத்தனை பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆகியிருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திருமணம் ஆகாமலே இருந்த அவனுடைய குடும்பங்களுக்கு திருமணம் ஆகியிருக்குது. இன்னும் ஒரு பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், அதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் நிச்சயம் நம்ம ஜெபத்தை கேட்பார். சத்துருக்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு உடனே ஆண்டவர் பதில் கொடுப்பார். நீங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ண உடனே பதில் வராது. உங்கள் சத்துருக்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுத்து உங்கள் ஜெபத்தை கேட்குறவர் என்கிறத நீங்கள் நல்லா அறிஞ்சிக்கிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஒருத்தர் என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டான், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு உள்ளே போனேன், போ வெளியே அப்படின்ட்டான். உன்னால தான் என் குடும்பத்திலே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டான். நான் அந்த குடும்பத்துக்கு அந்த பிரச்சனையை தீர்க்க தான் போனேன், ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன் ஆண்டவர்கிட்ட. அவன் உள்ளே என்டர் பண்ண உடனே கெட் அவுட் அப்படின்னு சொன்னான், சத்தம் போட்டான், வெளியே போட்டான். நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன், நானும் சும்மா இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னேன். உன் ஜெபம் எங்கள் தேவையில்லை, வெளியே போட்டான். ஆண்டவரே, இவன் இப்படி என்னைய பண்ணிவிட்டேன், நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தானே போனேன், இவன் இப்படி சொல்லிட்டானப்பா அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு. நான் என்ன ஜெபம் பண்ணேன் ஆண்டவரே? என்னைய வெளியே போச்சோன்னவனுக்கு நீ என்னத்தையாவது செய்து நான் ஒரு கர்த்தருடைய மனுஷன்னு காமிப்பீரான்னு? அதெல்லாம் காமிக்க மாட்டேன். நீ அவனை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணு. என்ன ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணா? சரி, எதையாவது ஆசீர்வதி ஆண்டவரேன்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், குறிப்பாக ஜெபம் பண்ணணும், அவனை ஆசீர்வதிக்க. அவன் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி காலையிலேருந்து சாயந்தரம் ஊருக்கு போயிட்டு 7 மணி நேரம் திரும்ப வர்றான். அவனுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்கு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண அடுத்த வாரமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அவனுக்கு உடனே. நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஆண்டவரே இப்படி இருக்கிறவங்களுக்கு உடனே ஜெபத்தை கேட்குறீரப்பா, உங்களுக்கு தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களை ஆசீர்வதிச்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கலாமே? அதனால் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்போ தான் ஐக்கியம் வரும். 15 வசனத்தை வாசிங்க. சந்தோஷப்படுகிறவுடனே சந்தோஷப்படுங்கள். சந்தோஷப்படுகிறவுடனே என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க. அழுகிறவுடனே அழுங்கள்.
அழுகிறவர்களோட கூட சேர்ந்து என்ன செய்யுங்க? அழுங்க. அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க அழுகிறாங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும்? அழுக வரணும். அப்போ தான் நீங்கள் உண்மையாகவே அவங்களோட ஐக்கியமாக இருக்கிறீங்க. சந்தோஷப்படுவர்களோட என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்படுகிறவங்களோட பொறாமப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் கிடைக்கல, அவங்களுக்கு நல்ல 100 மார்க்கு அந்த பிள்ளைக்கு கிடைச்சிட்டுன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு சரியாக மார்க் கிடைக்கல, அந்த அடுத்த பிள்ளைகளுக்கு பரீட்சையில் மார்க் கிடைச்சின்னா நீங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். சிலருடைய பிரச்சனையில் அழுதா உங்களுக்கு அழுக வருதா? அழுக வரணும். இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு ஒரு சின்ன வசனம் வருது. மாத்தாளும் மரியாளும் அங்கே வந்தவங்களும் அழுதுகிட்டு இருக்கும்போது இயேசு அவனை உயிரோடு எழுப்ப போகிறாருன்னு தெரிஞ்சாலும் அழுகிற அவங்களோட அவர் அழுதார் அப்படின்னு இருக்குது. அழுகிறவங்களோட அழுக வருதான்னு கொஞ்சம் பாரு. அழுகிறவங்களோட அழுக வரல உனக்கு அப்படின்னா, உண்மையான ஒரு இது உன் வாழ்க்கையில் ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு மனதுருக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்பதை கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் அழுகிறவர்களோட அழணும், சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்க. சிலருக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு, அவங்கள சந்தோஷப்படுங்க. அதை பற்றி அதை அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுக்காக சந்தோஷம். ஒருத்தர் வீடு கட்டிட்டாங்க, உனக்கு வீடே இல்லை, நீ ட்ரை பண்ணி ஃபெயிலர் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தர் வீடு கட்டி நல்லா இருந்தாங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஆமென். மற்ற பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும்போது என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகுது, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, வருத்தப்படாத. அவங்களோட சந்தோஷப்பட்டு அங்கே போய் நின்று அந்த உதவியை செய். உன் பிள்ளைக்கு ஆண்டவர் தானாக திருமணத்தை வாய்க்கப்படுவார். கைகளை வைத்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஐக்கியத்துக்குள்ளே வர உதவி செய்யும். ஆமேன். 16 வசனத்தை வாசிங்க. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக, ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல், தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். நீங்க உங்களை மிஞ்சியும் எண்ணீரக்கூடாது, புத்திமான்கள் என்று எண்ணீரக்கூடாது, மேட்டிமையா எண்ணீரக்கூடாது. எனக்கு அதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ படிச்சிருக்கேன், இவங்க படிக்கலை, மேட்டிமை சிந்த உனக்கு வந்துடக்கூடாது. உன் வாழ்க்கையில் எப்பவும் தாழ்மையின் சிந்தை இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது, எதிரிகளோடு ஐக்கியமாக இருக்கணும். யாரோட ஐக்கியமாக இருக்கணும்? எதிரியோடு ஐக்கியமாக இருக்கணும். வாசிக்கலாம் 17 வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்திராத. எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். கூடுமானால், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும், ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள், எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள், எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருக்கணும். உன் புருஷன் இன்னொரு ஒய்ஃபை கெட்டான்னா அவள் கூட போய் சேர்ந்துடாத. புருஷன் தப்பு பண்ணான்னு வசனத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரோட ஐக்கியமாக இருங்க, எல்லாரோட சமாதமாக, அதோட பிசாசோட போய் நீ என்ன செய்ய முடியாது. அதுக்காக நீ அதை ஒரு இது மாதிரி காய்மகாரமாக இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்காத. அவனை சரிப்படுத்து, அவனை ஒழுங்குக்கு கொண்டு வா, ஸ்ட்ராங்காரு புருஷன். அடுத்து யாராவது ஒருத்தி எட்டி பார்த்தான விட்டுறாத. சிங்கம் மாதிரி இரு வீட்டுக்குள்ள, சிங்கம் மாதிரி இரு, விட்டாத. வாழ்க்கையில் சரியாக இருக்கிறதுக்கு பாரு. ஆனால் மற்ற விஷயத்தில், மற்ற எந்த ஆட்களோட எந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் மாற்றி கூடுமான வரைக்கும் எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். கைவைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. பழி வாங்காதே, பழிக்கு என்ன செய்யாத? பழி வாங்காத. டிட் ஃபார் டேட், நீ இதை எனக்கு செய்தோ அதனால் நான் அதை உனக்கு செய்வன். பழி வாங்காத. ஒரு ஆளுக்கு பழி வாங்குகிற குணம் உனக்குள்ளே வரக்கூடாது. பழி வாங்குதல் கத்தருக்குரியது. கோபாக்கினையே கத்திரிடத்தில் கொடுத்துரு. வந்த வேலையை நீ எடுத்துடாத.
அதனால உன் வாழ்க்கையில் பழி வாங்குகிற எண்ணம் இருக்கக்கூடாது. எதிரிகளாக இருந்தாலும் ஐக்கியமாக இருப்பதற்கு நீ பார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். சகோதரத்துவத்தை பற்றி நம்ம படிக்கும்போது இந்த ஐக்கியம் வரணும், நம்ம எல்லாரும் நல்ல ஐக்கியமாக இருக்கணும், நம்ம குடும்பத்தில் நல்ல ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எந்த மனுஷன் மூலமாகவும் அது வராது. அது வர வேண்டியது ஆண்டவிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும். ஆமென். இங்கே ஒரு குடும்பத்தை பற்றி நம்ம படிக்கிறோம், ஒரு பெண்ணை பற்றி படிக்கிறோம். சமாரியா ஸ்திரீ, யோவான் 4:15 வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும், நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி, இந்த கிணற்றுக்கு நான் தண்ணீர் எடுக்க வராமலும் இருக்கும்படி, அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால், என்றார் ஆண்டவராகிய இயேசு. சமாரியா ஸ்திரியை பார்த்து சொன்னார், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருகிறேன், அந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு ஒரு காலம் தாகம் திரும்ப உண்டாகாது, அது உனக்கு உள்ளே ஊறுகிற ஜீவ ஊற்றாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கை வைத்து, எனக்கு உள்ளே ஒரு ஜீவ ஊற்று எனக்கு இருக்குது, எனக்கு உள்ளே ஒரு ஜீவ ஊற்றை தந்திருக்கிறேன், அந்த ஊற்றிலிருந்து நான் அந்த ஜீவ தண்ணீரை பருகி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு உள்ளேயே ஒரு நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஒரு ஊற்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த தண்ணீரை குடித்தா உனக்கு தாகம் உண்டாகாது. இவளுக்கு என்ன தாகம் இவளுக்கு இருக்குதுன்னா, இவ புருஷனை மாற்றிக்கிட்டே இருக்கிறா. யாரை மாற்றிக்கிட்டே இருக்கிறா? புருஷனை மாற்றிக்கிட்டே இருக்கிறா. எந்த புருஷனாவது இந்த புருஷன் தான் தாகத்தை தீர்ப்பாளா, இந்த புருஷன் தானே நல்லா வச்சிருப்பாளா அப்படின்னு எத்தனை புருஷனை மாற்றிட்டா என்ன உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எத்தனை புருஷனை மாற்றிட்டா? 5 புருஷனை மாற்றிட்டா. அப்புறம் எத்தனாவது புருஷன் அவன் கூட இருக்கிறான்? 6வது புருஷன் கூட இருக்கிறான். இவள் தாகத்தை தீர்க்கிறதுக்கு இந்த 5 புருஷன் மறுச்சியில் இப்போ இருக்க புருஷனும் அவள் தாகத்தை தீர்க்கலை. 5 புருஷன் கூட இவளுக்கு என்ன இருந்திருக்கு? ஒரு புருஷன் கூட ஒழுங்காக இருந்தாளா? இல்லை. 5 புருஷன் கூட சண்டை போட்டு, 5 புருஷனும் இவன் கூட சண்டை போட்டிருப்பா, இவளும் 5 புருஷன் கூட என்ன செய்திருக்கிறான்? சண்டை போட்டு 5 பேரையும் விரட்டிட்டு இப்போ எத்தனாவது ஆளை வச்சுருக்கிறான்? 6வது ஆளை வச்சுருக்கிற. ஐக்கியம் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறத பார்க்குறோம். இப்படிப்பட்டவ தண்ணி எடுக்க வரா, யார் பேசிக்கிட்டு இருக்கிறான்? இவ கூட இயேசு. நம்ம பேசுவோம் இந்த மாதிரி ஆள் கூட? நான் சத்தியமாக பேச மாட்டேன். இந்த மாதிரி ஆளை பார்த்தாலே நம்ம ஓடிடுவோம். நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நாளைக்கு பேப்பரில் வந்துடும். இந்த ஊரில் உள்ள இந்த பெண்ணோட தனியாக பாஸ்டர் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி பேப்பரில் அங்கே செல்ஃபி எடுக்க மாட்டான். அது ஏதாவது எங்கேயோ இருந்து படத்தை எடுத்து அவன் போட்டுருவான். அந்த பெண்ணு வேணால் ஒரு வேளை செல்ஃபி எடுப்பாள், இப்போ பாஸ்டர் மோகனோட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆயிருக்கோனா இயேசு யாரையும் பற்றி கவலைப்படலை. அவளை தள்ளலை புறம்பே. ஆமே. அவளை தள்ளாமல் அவர் எப்படி உனக்குள்ள ஒரு உன் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு உண்மையான காரியத்தை நீ உண்டாக்க முடியும்? முதலாவது, அவள் இயேசுவை சந்தித்தாள். கை வைத்து நல்ல ஜெபமணும். நீ உன் வாழ்க்கையில் மற்ற மனுஷர் மூலமாக உனக்கு ஆசீர்வாதம் வரும், ஐக்கியம் வரும் அப்படின்னு நீ நினச்சினா உன் வாழ்க்கையில் ஐக்கியம் வராது. சரி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் 4 முக்கியமான ஆழமான அடிப்படை தேவைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது. எல்லோரும் சொல்லுங்கள், 4 முக்கியமான ஆழமான அடிப்படை தேவை இருக்கிறது. அந்த தேவையில் முதல்ல அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளணும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை. குடும்பத்தில் ஏன் பிரச்சனை? புருஷன் என்ன முழுசும் ஏற்றுக்கொள்ளலை.
அவன் கல்யாண நாளில் அப்படி இப்படி சொன்னானே தவிர முழுசுமாக என்னை ஏற்றுக்கொள்ளலை, ரிஜெக்ட் பண்ணுகிறான். அதே போல் மனைவியும் புருஷனை ஏற்றுக்கொள்ளலை. வீட்டில் மாமியார் மருமகளை ஏற்றுக்கொள்வது, அக்செப்ட் பண்ணி இது நம்ம வீட்டுக்கு சொந்தம், அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்வது. இது எல்லா மனுஷருக்கும் ஏற்றுக்கொள்கிறாங்களா நம்மளை என்கிறத நம்ம முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்கிறது என்கிற ஒரு ஆழமான தேவை இருக்குது. ரெண்டாவது தேவை ஐடென்டிட்டி. அப்படின்னா நீ யார், நீ ஸ்பெஷல், நீ எப்படிப்பட்ட ஒரு ஆள், நீ ஸ்பெஷலான ஒரு ஆள். உன் வீட்டில் ஒன்று ஸ்பெஷலாக நினைக்கலை. நிறைய பேர் வீட்டில் மனைவி ஸ்பெஷலாக இருக்க மாட்டா புருஷனுக்கு. யார் தான் ஸ்பெஷலாக இருப்பா? அவங்க அம்மா அப்பா தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. அம்மா அப்பா இருக்க வேண்டிய அளவுக்கு தான் வைக்கணும் அவங்கள. முதல்ல ஆண்டவர், ரெண்டாவது யாராக இருக்கணும், உன் மனைவியாக இருக்கணும். அவன் மனைவியை வேலைக்காரி மாதிரி வச்சுட்டேன்னா உன் வாழ்க்கையில் அவள் ஸ்பெஷலாக அவன் வீட்டில் நினைவு அவள் இருக்கலைன்னா அவள் ப்ராப்ளமாக தான் இருப்பாள். அதனால் ஐடென்டிட்டி, நீ யார் என்கிறது உனக்கு தெரியணும். மூணாவது ஒருத்தருக்கு ரொம்ப தேவை செக்யூரிட்டி, பாதுகாப்பு. இன்றைக்கி இந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பாக செக்யூரிட்டி ரொம்ப தேவை. ஒரு மனைவி ஒரு புருஷன் வீட்டுக்கு வந்தால் அவன் முதல்ல எதிர்பார்க்கறது, இங்கே நான் செக்யூர்டாக இருக்கிறேன்னா, நல்ல பாதுகாப்பாக இருக்கேனா, எல்லோரும் என்னை நல்லா வச்சு பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்களா. புருஷனும் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த காலத்தில் மனைவி மாறு மருந்து கொடுத்துட்றாங்க, ஸ்லோ பாய்சன் வச்சிடுறாங்க. ஒரு அம்மா அப்படி வைக்க ஆரம்பிச்சிட்டு, யாரோ சொன்னாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரையை உள்ள பாலில், சாயந்தரம் ராத்திரி கடைசியில் படுக்க போகும்போது பாலில் ஒரு மாத்திரையை போட்டு கொடுக்குது. அவன் பிளட் செக்கப் பண்ண போகும்போது டாக்டர் கேட்குறாரு, உன் ரத்தத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மாத்திரை உடைய ஒரு இது இருக்குதே, நீ என்ன சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு பிளட் செக்கப் பண்ண போகும்போது. இந்த அம்மா அவ்வளவு தந்திரமாக அந்த மாத்திரையை உள்ளே போட்டு அவனுக்கு அந்த மாற்றம் தெரியாமலே கொடுக்குதுன்னா பாருங்கள். யாரோ சொல்லியிருக்காங்க இந்த மாத்திரையை கொடுத்தா அவர் ஒரு மாதிரி நல்லா தூங்கிடுவார், உங்கள்கிட்ட சண்டை கிட போட மாட்டார் அப்படின்னு மாத்திரையை கொடுக்க சொல்லி மாத்திரையை கொடுத்து பரதாகும். இன்றைக்கு வரைக்கும் பிரிஞ்சு தான் இருக்கிறான். அன்றைக்கு ஒரு பாஸ்டர்கிட்ட பேசுகிறேன், இன்னையாக எல்லாம் பேச்சு நல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்களா, பயமாக இருக்குது, அதனால் நான் இப்போ சாப்பிட்றது இல்லை வீட்டில், ஏன்னா அவங்க எதையாவது போட்டு கொடுத்துருவாங்களோன்னு பயமாக இருக்குங்க. பாஸ்டர் வீடுகள்லேயே இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பாக இருக்கணும். ஆமேன். கைவேத்து கத்துற துதிப்போம். நீங்கள் யாரையும் சந்தேகப்படாதீங்க. அப்படி உங்களை போட்டு கொடுத்தாலும், சாவுக்கு எதுவான ஒன்று குடித்தாலும் நீங்கள் சாக மாட்டீங்கன்னு விசுவாசமாக இருங்க. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆகினால் உன் வாழ்க்கையில் நீ கவனமாயிரு. அடுத்தது உன் வாழ்க்கையில் பர்பஸ், உன் வாழ்க்கையில் உன் நோக்கம் என்ன. நீ இந்த உலகத்தில் எந்த நோக்கத்துக்காக பிறந்தா, எதுக்காக ஆண்டவர் உன்னை பிறக்க வைத்தார். அந்த நாலு தேவைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்குது. என்ன தேவையெல்லாம்? முதல்ல ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும், அக்செப்டன்ஸ். ரெண்டாவது ஐடென்டிட்டி, நீ யார். பைபிளில் சொல்லியிருக்கு நீ யார், நீ யாருடைய மகள், நீ எப்படிப்பட்டவள். மற்றவங்க உன்னை ரிஜெக்ட் பண்ணாலும் கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க ஏற்றுக்கொள்ள, இவங்க ஏற்றுக்கொள்ள, மனுஷன் ஏற்றுக்கொள்கிறானோ இல்லையோ, கர்த்தரிடத்தில் உனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இவள் இயேசுவை வந்து சந்தித்தாள். அவள் இயேசுவை சந்தித்த அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். சமாரிய அஸ்திரி முதலாவது இயேசுவை ஏற்றுக்கணும். ரெண்டாவது ஜீவ தண்ணீரை நீ பெற்றுக்கொள்ளுங்கிறது ஆவியானவரோடு கூட இருக்கிற தொடர்பை காமிக்கிறது. ஆவியானவர் உனக்குள்ளே இல்லைன்னா நீ கார் ஓட்டுற, அந்த கார் ஓட்டுறதுக்கு இன்ஜின் தேவை. அந்த இன்ஜினுக்கு என்ன தேவை? ஆயில் தேவை. பெட்ரோல் இல்லை, என்ன தேவை? ஆயில் தேவை. பெட்ரோலும் தேவை, ஆயில் தேவை. ஆயில் இல்லைன்னா இன்ஜின், ஆயில் இல்லைன்னா என்ன ஆகும்? ஓடாது, இல்லை சூடாகிரும். ஆயில் இல்லைன்னா என்ன ஆயிரும்? சூடாகி வெடிச்சிரும்.
Nama walkeila, nama nalla, ella roda kuda irukona, ayil vandu parsutaviyana verda, kaiveti nalla, wong kudumbata nalla, nadatano, matramuloda nalla irukona, modalaudani yeswe sandikano, rendavada aviyana runakula irukona, kaiveti yeswe, and the engine oil agi, and the aviyana verenakula irundata, matramulana nesika mudio. Illata enala, one may say Yamudia, the Aginale, in the Tevela Sandikanona under a near Ilame, Nala Mudia than Solana, near Ilame, a Vitlana, Samadana Magirka Mudia, the Mudia Aviano, Ilame, a Vitla, Samadana, and a Semudia, Irka Mudia, the Aginale, Walkeleni, the Gamanikan, under a Walkele, Nanala Irkara, the good we say you. ஆண்டவர் இந்த நான் உனக்கு இந்த ஈவை கேட்டிருந்தால் நான் உனக்கு கொடுத்திருப்பேன் சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய gift தான் நம்ம வாழ்க்கையில தேவை. ஆண்டவர் இந்த ஈவை நமக்கு கொடுப்பார். சந்தோஷமா சமாதானமா எல்லாரோட இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய gift நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கை வேத்தி நல்ல ரெண்டு கைகளை வேத்தி ஆண்டவரே நாங்க எங்க குடும்பத்தில் எங்க தேவைகள் சந்திக்கப்படணும், எங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், நாங்க பாதுகாப்பா இருக்கணும், நாங்க யார் என்கிற அந்த ஸ்பெஷலான காரியத்தை நாங்க அறியணும், எங்க வாழ்க்கையில் நாங்க எதுக்காக பிறந்திருக்கிறோங்கிற நோக்கத்தை அறிகிறதுக்கு எந்த மனுஷனிடத்திலிருந்து எங்களுக்கு உதவி வராது. எங்களுடைய உதவி நீர்தான், எங்க கிஃப்ட் ஆண்டவரே நீர்தான், எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் நீர்தான் ஆண்டவரே. உம்மை நான் சந்திக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு புருஷனும் காலையில் எழும்பி கர்த்தரை முதல்ல சந்திக்கணும். ஆமென். ஒவ்வொரு மனைவியும் எழும்பி காலையில் யாரை சந்திக்கணும்? கர்த்தரை சந்திச்சு பிறகு ரெண்டு பேரும் சந்திங்க. நிறைய பேர் அந்த டைம் அலோன் ஆண்டவரோடு ஆண்டவரை சந்திக்கிறது இல்லை. ஆதாம ஆண்டவர் முதல்ல ஏற்படுத்தி உருவாக்கின உடனே அவன் யாரை சந்தித்தான்? தேவனை சந்தித்தான். ஏவாளை கர்த்தர் ஏற்படுத்தி எலும்பிலிருந்து உண்டாக்கின உடனே அவள் யாரை சந்தித்தாள்? தேவனை சந்தித்து அதுக்கு பிறகுதான் ஆதாமை சந்திக்கிறான். முதல்ல தேவனை சந்தி, அவருடைய ஆவியானவரோட இணைஞ்சிரு, நீ ஐக்கியத்தை நீ பார்க்க முடியும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்தது ஆதியாகமம் 33:3-4 வசனம். அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் என்ன செய்தார்கள் அழுதார்கள். ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் பிரச்சனை. இப்போ எத்தனை வருஷத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க பிரச்சனை முடிஞ்சு? அது தெரிஞ்சால் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? 20 வருஷத்துக்கு பிறகு. எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 20 வருஷத்துக்கு பிறகு. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு சண்டை போட்டு பிரிஞ்சு ஒருத்தருக்கு வந்து பயந்து சகோதரன் கொண்டு விடுவான்னு அம்மாவே நினச்சி அனுப்பி வச்சு அம்மாலாம் பட்சபாதம் பண்ணுறவங்க பிள்ளைய குடும்பங்களை பிரிக்கிறதுல தாய் தப்பம்மா ரொம்ப கவனமாக இருப்பாங்க. சொத்து பிரிக்கிறதுல ஒரு பிள்ளைக்கு கூட கொஞ்சம் கொடுத்து விட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏமாற்றி இவன் பிரச்சனை உண்டாக்கி ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் பிரச்சனை. 20 வருஷ காலம். 20 வருஷ காலத்துக்கு பிறகு திரும்பி வர்றான் வீட்டுக்கு, பயந்துக்கிட்டே வர்றான். அப்போ தான் ஜெபம்லாம் நடக்குது. ராத்திரியெல்லாம் ஆண்டவரே 400 பேரோட என் சகோதரன் வர்றான், என்னை துளைச்சிருவான். அந்த காலத்திலே துளைக்க நினச்சான், நான் தப்பி ஓடினேன். இப்போ ஒரு ஆள் இல்லை, எத்தனை பேரோட வரான்? 400 பேர். ஜெபம்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதித்த பிறகு சகோதரனோட சமாதானமாக ஆகிறதுக்கு 7 விசை அவன் குனிஞ்சி வணங்கினான். அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ரெண்டு கை வைத்து ஆமேன். ஒரு தடவை இல்லை, 7 தடவை உன்னை தாழ்த்து. 7வது தடவை தான் அற்புதம் நடக்கும். ஆமேன். குஷ்டரோகி ஆகிய நாகமான் போய் எத்தனை தடவை முழுகினான்? 7 தடவை தண்ணீரில் முழுகினான். பூரணம். 7 தடவை மழை வர்றதுக்கு அவன் ஜெபம் பண்ணான். அதை போல 7 விசத்தனை தாழ்த்தினான் சகோதரனுக்கு முன்னால். சகோதரனுக்கு முன்னால 7 விசை தாழ்த்தினான். 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை. தாழ்மை. சத்தமாக சொல்லுங்க. நல்ல சகோதரத்துவம் வேணும்னா தாழ்மை.
ரெண்டாவது ரெண்டு பேரும் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டாங்க. 20 வருஷத்துக்கு பிறகு கழுத்தை பிடிச்சி நெருக்கலை, அன்பினால் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. ரெண்டு பேருமே ஒட்டஞ்சிட்டாங்க. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ரெண்டு பேரும் ஒட்டஞ்சிடணும். நான் பெருசு, நீ பெருசு, நீ வர்றியா, நான் வர்றியா, நான் பார்ப்பனா, செத்தாலும் நான் பார்க்க மாட்டேன், உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கல. கழுத்தை கட்டி பிடிச்சி அழுதான், ஒட்டஞ்சிட்டான். அனுபவம் உடையாமல் பெருமை உடையவும் ஒரு நாளும் சேர முடியாது. ஆமேன். நீங்கள் வாசித்தீங்கன்னா அதிகம் 33:9, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும், எனக்கு போதுமான அளவு எனக்கு உண்டு. ஆமேன். உன்னுடையது என்னுடையதுன்னு எடுக்கிறவன் யார்? ஓம் பொருள் என்னுடையதுன்னு எடுக்கிறவன் யார்? திருடன் ஓம் பொருளை திருடுறதுக்கு ஓம் பொருள் என்னுடைய பொருள்னு எடுக்க வருவான். ஆனால் சகோதரன் சொல்கிறான், ஓம் பொருள் உனக்கு இருக்கட்டும்ப்பா, அது எனக்கு வேண்டாம், எனக்கு போதுமான அளவு கத்தர் தந்திருக்கிறார், திருப்தியாக இருக்கிறான். கைவேற்றி திருப்தி உள்ளவன் சண்டை போட மாட்டான், ஐக்கியமாக இருப்பான். ஆண்டவர் எனக்கு தந்தது போதும், ஓம் பொருள் எனக்கு வேண்டான்னு சொல்லி அந்த பொருளை விட்டுறவன் சமாதானமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓம் முகம் தேவதூதன் தேவனை கண்டது போல இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. ரெண்டு பேர் உண்மையாக சண்டை போட்டானா திருந்த ரெண்டாவது இடவை ஒருத்தன் மன்னிக்கலைன்னா அவன் முகத்தை பார்த்தா இவன் என்ன செய்வான்? திருப்பிட்டு போயிடுவான். முகத்தை பார்த்தா திருப்பிடுவான். அப்படி முகத்தை பார்த்தாலும் ஒரு மாதிரி இருப்பான். ஆனால் இவன் முகம் சொல்கிறவன் முகத்தை பார்த்தது தேவனை பார்த்தது போல உண்மையாக சமாதானம் ஆகிட்டா அடுத்த முகத்தை பார்த்தா தேவ முகத்தை பார்த்தது போல இருக்கும். ரெண்டு கை பேத்து ஆண்டவரே நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம்னா ஒருத்தருடைய முகம் தேவதூதனை போல தேவனை போல மாறிடுவார். நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன்னால் நடப்பேன்னு ஏசா சொல்கிறான். ரெண்டு பேர் சேர்ந்து இனிமேல் போவோம். இதுக்கு முன்னால் ஆப்போசிட் சைடில் போயிட்டோம், இனிமேல் சேர்ந்து போவோம். நான் உன்னை லீட் பண்ணுறேன், நீ பா, உனக்கு பாதை காட்டுறேன், உனக்கு என்னெல்லாம் தேவை, என் ஜனங்கள் சிலரை உனக்கு உதவிக்கு நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறத நாம் பார்க்குறோம். ஆமேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி எல்லாரும் எழுந்து நிற்போமாக. எல்லோரும் எழுந்து நிற்போம். சேர்ந்து இணைந்து போக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. எல்லோரும் கை வைத்து இயேசுவை, எங்கள் குடும்பங்களில் ஐக்கியம், சபையில் ஐக்கியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக இருக்கிற காரியெல்லாம் மாறி ஒருவரையொருவர் நாங்கள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் மாறி ஒரு பெரிய சமாதானத்தை தாரும். இந்த சமாதானம் வர்றதுக்கு மனுஷனை தேடிக்கிட்டு இருக்கிறோம், மனுஷனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், மனுஷன் மாறுவான்னு நாங்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருகிறீர். உம்மை நாங்கள் சந்திக்கும் போது நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறீர். நீர் தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளே தந்திருக்கிறீர். எந்த மனுஷனையும் எதிர்பார்த்து நான் சோர்ந்து போகாதபடி உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க உதவி செய்ய ஐயா. ஏசாவும் யாக்கோவும் 20 ஆண்டுகளுக்கு பின்பு ஒருவரை ஒருவர் சந்தித்த போது அன்றைக்கு ராத்திரியில் தேவன் அவனை மாற்றின போது கர்த்தர் எல்லாவற்றையும் அற்புதம் செய்து தாழ்மையையும் பொறுமையையும் அன்பையும் ஆவியையும் கட்டளையிட்டு பலப்படுத்தினது போல பலப்படுத்தும். எல்லாரும் கை வைத்து இயேசுவே, சபையில் உங்களுடைய பிரசன்னம் வர ஐக்கியமாய் நாங்கள் இருக்க உதவி செய்யும். ஒருவரையொரு மன்னிக்க உதவி செய்யும். குடும்பத்துக்குள்ள ஒருவரையொரு ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். உலக பொருளுக்காக உலக காரியங்களுக்காக நாங்கள் ஏமாந்து போகாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. இந்த இயேசு உனக்கு தேவை. இந்த இயேசு இல்லாமல், அந்த இன்ஜின் ஆயில் இல்லாமல் நீ உன் வாழ்க்கையில் எப்பவும் ஃப்ரிக்ஷனாகத்தான் இருப்பா. இந்த இயேசு உன் உள்ளத்தில் வரணும் ஐயா. இந்த இயேசு எனக்குள்ளே வரணும், அந்த ஆவி எனக்குள்ளே வரணும், அவர் எனக்கு ஜீவ தண்ணீரை தரணும். இந்த இயேசுவை சந்தித்தா எல்லாம் மாற முடியும். இந்த சமாரியா பெண் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, அந்த ஜீவ தண்ணீரை பெற்றதுனால அவள் தான் குடத்தை கீழே வச்சுட்டு ஊருக்குள்ளே போய் ஒருத்தர் காரியத்தையெல்லாம் சொன்னார்னு சொன்னபோது அந்த ஊரே ஏற்றுக்கொள்ளுகிற, ஆமேன், உலக ரட்சகரை வெளிப்படுத்துகிற ஒரு ஆவியை கர்த்தர் கொடுத்தார் அவளுக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற, நல்ல ஊழியம் செய்ய உதவி செய்யும். கை வைத்து நல்ல ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உலகமே எங்களை வெறுத்திருந்தாலும் எங்களை நீர் பயன்படுத்துவி. எங்களை வாழ்க்கையில் இன்னும் புது ஆத்மாக்களை கொண்டு வர உதவி செய்யும். எங்களுக்குள்ள உயிர் மீச்சியை தாரும்.
Rachika Padana, yes, wait to Kornon, Vermugrang, Munala Wanga, Unglaka, Javamanano, Andarunga Tevig, Sandikunana, Munala Wanga, Katarungle, Asir Vedipa, Munala, and the German, Natmawe, Katri Stotri, Muluvulame, Persutanamti Stotri, Inatmawe, Katri Stotri, our Seda, Sagalamam, Maravade, Amen, Namde Katrakis, Krishna Kirvai, Pidavaki, Devunudi, Anbu, Persutavia, the Anunake, Samadan Sugam, Ipul, the Yepulism. நம் அனைவரோடும் என்றைக்கு இருப்பதாக ஆமென். புதுவாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 8:45க்கும், நான்காம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், ஐந்தாம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை 6:30க்கும், இரண்டாம் ஆராதனை காலை 8:15க்கும், மூன்றாம் ஆராதனை காலை 10 மணிக்கும், நான்காம் ஆராதனை காலை 11:45 மணிக்கும், மாலை ஆராதனை 4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எங்கள் முகவரி N6 அண்ணா சாலை சின்னமலை சென்னை 615 24 மணி நேர தொலைபேசி எண் 9144223535 நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒலிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9884544000 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hopecenter@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.